டாக்டர் என்ஜிபி தொழில்நுட்ப கல்லூரியில் 10வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. கோவை காலப்பட்டி பகுதியில் உள்ள என்ஜிபி தொழில்நுட்ப கல்லூரியில் 10வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குனர், காக்னிசன்ட் இந்தியா சார்பு துணைவேந்தர், கரியா பல்கலைக்கழகத்தின் தொழில்முறை கற்றல் பிரிவு ராம்குமார் ராமமூர்த்தி தலைமை விருந்தினராக வருகை தந்து சிறப்பு செய்தார். கோவை மருத்துவ மைய ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளையின் முதன்மை செயல் அலுவலர் டாக்டர் ஓ டி புவனேஸ்வரன் வரவேற்று பேசினார். முதல்வர் டாக்டர் எஸ் யு பிரபா தனது அறிக்கை வாசித்தார். கேஎம்சிஹெச் தலைவர் டாக்டர் நல்லா ஜி பழனிசாமி தலைமை உரையாற்றினார். அதில் பொறியியல் கொள்கைகளை அனுபவத்தின் மூலம் புரிந்து கொள்ளவும், பொறியியல் மாணவர்களுக்கு அணுகக்கூடிய பல்வேறு வழிகள் மற்ற வாய்ப்புகளை ஆராயவும் மாணவர்களை ஊக்குவித்தார். அதைத் தொடர்ந்து செயலாளர் டாக்டர் தவமணி டி பழனிசாமி வாழ்த்துரை வழங்கினார். டாக்டர் என்ஜிபி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் கோவை மருத்துவ மைய ஆராய்ச்சி மற்றும் கல்வி அறக்கட்டளையின் அறங்காவலர் டாக்டர் அருண் பழனிசாமி மாணவர்களிடையே உரையாற்றினார். மேலும் தகவல் தொழில்நுட்பம் துறைகளில் 425 பேர் இளங்கலை பட்டதாரிகளாக 8 பல்கலைக்கழக தரவரிசை பெற்றவர்கள் உட்பட 649 பட்டதாரிகள் பட்டம் பெற்றனர். 175 மாணவர்கள் மாஸ்டர் ஆஃப் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்ஜினியரிங், எம்பெடட் சிஸ்டம் டெக்னாலஜிஸ், இன்ஜினியரிங், மாஸ்டர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் மற்றும் பவர் எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் டிரைவ்கள் பிரிவுகளில் முதுகலை பட்டங்களை பெற்றனர். நிறைவு உரையாற்றி தலைவர் டாக்டர் நல்லா ஜி பழனிசாமி விழாவினை நிறைவு செய்தார்.